ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மீன்ஸ் கன் ப்ளோவிலேக்கு சாகதம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கீங்க. இப்போ இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பாலப்பந்தயம். பாலப்பூவும் வெஜ்ஜு கறியும் தான் நம்ம இப்போ வெஜிடபிள் கறியதையும் நம்ம செய்ய போகிறோம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. பாலப்பூ கூட சிக்கன் குழம்பு, கடலை கறி, அது எது வேணாலும் சாப்பிட்லாம். சீனி தொட்டு எது வேணாலும் சாப்பிட்லாம். அப்போ நான் இங்கே வெஜ்ஜது கறி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இன்றைக்கி நம்ம அதே செய்ய போகிறோம். அப்போ எல்லாத்தையும் இட்லி சாப்பிட்டு, தோசை சாப்பிட்டு, இடியப்பம் இந்த மாதிரி சாப்பிட்டு நம்ம அழுத்து போயிடும். இப்போ டிஃப்ரெண்டான பாலப்பம் எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். நான் நம்ம வீடியோவில் ரவேல பாலப்பம் எப்படி செய்ய போகிறோம்னு போட்டிருக்கேங்க. அது நல்ல டேஸ்டியானது. அப்போ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியானது. அப்போ என்னோட நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்தவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஓலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்புறம் என்னோடய சேனலுக்கு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே லைக் பண்ணுங்கள். பார்த்துட்டு பிறகு லைக் பண்ணாமல் போயிடுவீங்களோ. உங்களோட ஒவ்வொரு லைக்கு, ஒவ்வொரு கமெண்ட்டும் தாங்க மற்றவங்கள பார்க்கணுங்கிற எண்ணம் தரும். அப்போ கண்டிப்பாகவும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட லைக்கு, உங்களோட ஃபீட்பேக்கும் எனக்கு அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ நம்ம எப்படி பாலப்பம் வெஜ்ஜுக்கு நம்ம சேவ் பண்ணணும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. நான் இந்த காப்படி நாளில 1.5 நாளி அரிசி பச்சரிசி ஊற போட்டு வச்சுருக்கேங்க. இது வந்து நல்லா ஊறிச்சு. நான் 2-3 ஆட்டை கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த இதில் எடுத்துருக்கேங்க. இதில் இங்கே தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொடுத்துடலாம். ரொம்ப தண்ணியெல்லாம் தேவையில்லைங்க. ஒரு அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றி விட்டுடலாம். ஊற்றி விட்டுட்டு இது அரையும் போது தண்ணி வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கிறங்க. இது நல்லா ஒரு விதம் ரொம்ப ஃபைனாக அரைய வேணாம். இருந்தாலும் இட்லிக்கு மாதிரியே இல்லை, தோசை மாவு அந்த மாதிரி கொஞ்சம் தறி தறி இருக்கணும். அப்படி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பச்சரிசி, மிச்சம் இருக்கிற பச்சரிசி போட்டிருக்கேன். இது நம்ம தேங்காய். தேங்காய் ஞாயிறு ஒரு 1.5 முறி எடுத்துருக்கங்க. நம்ம தேங்காய் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பிறகு கொஞ்சம் சோறு, இனி நம்ம சின்ன சீரகம். சின்ன சீரகம் நம்மளோட டேஸ்ட்டை பொறுத்தளவுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து 1.5 ஸ்பூன் எடுத்துக்கிறாங்க. சின்ன சீரகம், இதில் சின்ன வெங்காயம் வேணும்னா போடுவாங்க. என்னோடய வீட்டுக்காரங்க வைக்க பிடிக்காதாங்க, நம்ம போடலை. இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இங்கே பாருங்கள், நம்ம தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். தேங்காய், சின்ன சீரகம் இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க. லேசாக கழுவி ஊற்றலாம். தண்ணி ரொம்ப வேணாங்க, தண்ணி ரொம்ப ஆகி போயிடுச்சுன்னா இது வராது, சரியாக வராது. இனி நம்ம கையை நல்லா கழுவி எடுத்துட்டு சுத்தமாக இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு இது நான் விஸ்குன்னு புளிச்சிருங்க. அதனால தாங்க இது விஸ்குன்னு. இப்போ இப்படி கையை வச்சு நம்ம நல்லா கிண்டி கொடுத்துடலாம். நல்லா புளிச்சு வருங்க. இது இப்போ நான் நைட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இனி நம்ம இது காலையில் எப்படி இது நல்லா பொங்கி நல்லா நீட்டாக இருக்கும். இதை அடைச்சிட்டு நம்ம சூடாக இருக்கிற இடத்துல வச்சுக்கிறலாங்க. இப்போ காலையில் ஆகும்போது இது நல்லா பொங்கி வந்துடணும். இப்போ காலையில் எடுத்து பார்க்கலாங்க. இங்கே பாருங்க, நேற்று நம்ம அப்பத்துக்கு அரைச்சி வச்சது நல்லா புளிச்சிருச்சு. நல்லா புளிச்சு மாவெல்லாம் பொங்கி இருக்கு பார்த்தீங்களா, நல்லா புளிச்சிருச்சு. நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நான் ஒரு 2 ஸ்பூன் சீனி சேர்த்துருக்கேன். சர்க்கரை உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் சர்க்கரை இருக்கிற ஒரு டேஸ்ட் தாங்க. இனி நம்ம இதுக்குள்ளே வெஜிடபிளில் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்ம இனி இதுக்குள்ள வெஜிடபிள் கறி எப்படி வைக்கிறோம்னு பார்க்கலாம். குழம்பு அதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு சின்ன சைஸு 2 உள்ளது அதை போட்டு விட்டுருக்கேன். ஒரு 1.5 கேரட்டு போட்டு விட்டுருக்கேன். 2-3 பீன்ஸு, ஒரு பெரிய சவாளா இல்லை ஒரு பெரிய சவாளா. நம்ம இதுக்கு உரப்புக்கு வேறு எதுவுமே சேர்க்கலைங்க, அதனால பச்சை மிளகா நம்ம உரப்புக்கு தக்கின பச்சை மிளகா சேர்த்துட்டு
நம்ம ஒன்று ரெண்டாம் பால் தேங்காய் பால் ரெண்டாம் பால் ஊற்றி வேக வைக்கிறோம். இது இனி தேவையான அளவு உப்பு, உப்பு கொஞ்சோண்டு அளவு உப்பும் போட்டுட்டு இதை நல்லா வேக வச்சுக்கிட்டு வந்துடலாங்க. போட்டுட்டு நல்லா வேக வச்சுட்டு வந்துடலாம். பார்த்தீங்களா, இது இனி தொடர்ந்து பார்க்கலாம். இங்கே பாருங்க, உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க, நல்லா உடையிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, நல்லா வெந்துருச்சு, எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. லேசாக உருளைக்கிழங்க உடச்சி விட்ருவோங்க, லேசாக ஒரு கொழுப்பு கவனி மட்டும். இங்கே நம்ம இதில் ஒன்றாம் பால் ஊற்றி கொடுத்துடலாம். ஒன்றாம் பால் ஊற்றி கொடுத்துட்டு கொதிக்கவே கூடாதுங்க, லேசாக சூடாய் மட்டும் வரணும். ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். அது லேசாக சூடாகினதுமே நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இதில் நம்ம இனி கடுகை போட்டு விட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுமே நம்ம கிராம்பு, ஒரு 2-3 கிராம்பு இனி கருவேப்பிலை இதை எடுத்து இனி நம்ம கிரேவியில் ஊற்றி விட்டுடலாங்க. பார்த்தீங்களா, நல்லா நம்ம கிரேவியில் ஊற்றி விட்டுட்டோம். இனி நம்ம இது அப்படியே மூடி வச்சுக்கிடலாம். இந்த கிராம்போட ஸ்மெல் எல்லாம் அதில் இறங்குற வரைக்கும் மூடி வச்சுக்கிடலாம். நம்ம இந்த ஒரு தோசைக்கல் எடுத்து சூடாக்க வச்சுக்கிடலாம். இது நம்ம அப்பம் சுடுறது இது இருந்துச்சுன்னா அதிலே செய்யலாங்க, எனக்கு அப்பம் சுடுறது இல்லை, அதனால நான் தோசைக்கல் வச்சுருக்கேன். ஒரு கரண்டி மாவு எடுத்துட்டு இதில் இப்படி கரைக்கி விட்டா போடுங்க. இனி இது மூடி வச்சு வைக்கலாம். தொடர்ந்து பார்க்கலாங்க. வேறுங்க, நல்லா பொங்கி வேறு நல்லா வெந்து வந்துடுச்சு. இனி நம்ம இதை எடுத்துக்கிடலாம். பார்த்தீங்களா, நல்லா ஹோல் எல்லாம் விழுந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம ஒரு பிளேட்லேக்கு மாற்றிக்கிடலாம். லேசோட எண்ணெய் தூவிட்டு இந்த மாதிரியே நம்ம மிச்சம் அப்பெல்லாம் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இங்கே பாருங்க, நம்ம அப்பெல்லாம் சுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்போ சுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட அப்பவும் வெஜிடபிள் கறி அந்த கிராம்போட டேஸ்ட்டும் அந்த உருளைக்கிழங்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃபீட்பேக்கு கமெண்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ இன்னொரு நல்ல ஒரு வீடியோவை உங்களை சந்திக்கும் வரைக்கும் வணக்கங்க, பாய்ங்க.